பின்னணி பாடகி சித்ரா அவர்களின் மகள் இறப்பு இன்று அனுசரிக்கப்படுகிறது அவர் இறந்து இன்றுடன் பதினைந்து ஆண்டுகள் ஆகியுள்ள நிலையில் அவரது பேட்டி தற்பொழுது நெஞ்சை உழுக்கும் அளவிற்கு அமைந்திருக்கிறது கடந்த சில வருடங்களுக்கு முன்பாக துபாயில் எமிரேட்ஸ் கில்சின் தங்கியிருந்து தனது மகளின் நீச்சல் போட்டிக்கு கலந்து கொள்வதற்காக சென்ற சித்ரா அவர்கள் நீச்சல் குளத்தில் மூழ்கி திடீரென்று உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சிக்கு உள்ளாகியிருந்தது அதிலிருந்து மீண்டு வருவதற்கு சித்ரா அவர்களுக்கு எட்டு வருடங்கள் ஆகியுள்ளன என்றும் தற்பொழுது பேட்டி ஒன்றே அளித்துள்ளார் எனது திருமணத்திற்கு பிறகு பதினைந்து ஆண்டுகளுக்கு பிறகுதான் எனது மகள் பிறந்தாள் என்றும் அவருக்காக எங்கள் உயிரையே கொடுப்பதற்காக நாங்கள் பல முயற்சிகளை செய்தோம் ஆனால் எதிர்பாராத விபத்தின் காரணமாக எனது அன்பு மகள் உயிரிழந்தது இன்று வரை என்னை பாதிப்பிலிருந்து மீண்டு முடியவில்லை என்றும் தற்பொழுது அவரது இரங்கலை இன்று அனுசரித்துள்ளார் இன்றுடன் அவர் இறந்து பதினைந்து ஆண்டுகள் ஆகியுள்ளது என்றும் சித்ரா அவர்கள் தனது இணையதள பக்கத்தில் பதி ஒன்றையும் செய்திருக்கிறார் மேலும் தனது குழந்தையை போலவே பல்வேறு குழந்தைகளுக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்து வருகிறேன் என்றும் ஆனால் எனது அன்பான மகள் என்னிடம் இல்லை நாங்கள் எனது குழந்தைகளை சிறப்பாக வளர்க்க வேண்டி நானும் எனது கணவர் பல திட்டங்களை போட்டியிருந்தோம் ஆனால் எதிர்பாராத மரணம் எனது அன்பு மகள் நந்தனா அவர்களின் மரணம் எங்களை முழுமையாக இருட்டில் தள்ளிவிட்டது நான் பிரபலமாக இருக்கிறேன் ஆனால் அதனால் எனக்கு எந்த ஒரு பயனும் இல்லை எனது சொத்தே எனது கண்ணே என்னை விட்டு போய்விட்டது தற்பொழுது எனது மகளின் இறப்பு என்னை மீண்டும் அந்த இடத்திற்கு கொண்டு சென்று விட்டது என்றும் சித்ரா அவர்கள் பதிவுகளை செய்திருக்கிறார் மக்களே உங்களுக்கு சித்ரா அவர்கள் பிரிக்கும் என்றால் நமது சேனலுக்கு ஒரு லைக் மட்டும் பண்ணிருங்க